الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ وَقَالَ أَيْضًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சிறு வயது முதலேயே முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்த இரண்டு இடங்கள், புனித தலங்கள் உண்டு என்று சொன்னால் அது மக்காவும் மதீனாவும். இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் ஐந்தாவது தூணாக கருதப்படுகின்ற அடிப்படையான கடமை என்பது ஹஜ். இந்த ஹஜ்ஜை மக்காவுக்கு சென்றுதான் ஒரு முஸ்லிமால் நிறைவேற்ற முடியும். ஒரு முஸ்லிமினுடைய தொழுகை அது சரியாக வேண்டுமானால் அந்த தொழுகையினுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை கஅபத்துல்லாவை முன்னோக்கி, கிபிலாவாக முன்னோக்கி அந்த முஸ்லிம் தனது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். கஅபாவை கிபிலாவாக அங்கீகரிக்கவில்லை என்றால், கிபிலாவாக தனது தொழுகையை ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி மக்கா என்பது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்கிருந்துதான் ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை அங்கிருந்துதான் துவங்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புனிதமான மாதத்திலே நம்மிலே பலர் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருப்பார்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றி
இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்ற பலர் முந்தைய காலகட்டங்களிலே இருந்திருப்பார்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிய மக்களில் பலர் நம்மிலே உண்டு. ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்ற வேண்டும், அந்த கஅபத்துல்லாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஆசையோடு காத்திருக்கக்கூடிய மக்களும் நம்மிலே பலர் உண்டு. இப்படியான ஒரு வாய்ப்பு, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்மையிலேயே அல்லாஹுடைய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு நியமத். அல்லாஹுடைய நியமத்துகளில் ஒரு மிகப்பெரிய நியமத் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது. அல்லாஹ் தான் நாடிய மக்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக 40 லட்சம் மக்கள் ஹஜ் செய்த காலகட்டமும் உண்டு, 30 லட்சம் மக்கள் ஹஜ் செய்த காலகட்டமும் உண்டு. இந்த வருடம் ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் ஹஜ் செய்திருக்கின்றார்கள். பல்வேறு நாட்டை சார்ந்த உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றிய மக்களுடைய சராசரி ஏறத்தாழ அந்த எண்ணிக்கை 10 லட்சம் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ சராசரியாக 30 லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் கஅபத்துல்லால. இந்த வருடம் 20 லட்சம் குறைவாக இருக்கின்றது. அப்போ அந்த 20 லட்சம் 10 லட்சம் மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிய, இந்த வருடத்தில் நிறைவேற்றிய மக்கள், அவர்களுக்கு அவர்கள் இந்த 20 லட்சம் கிடைக்காத வாய்ப்பு பெறாத 20 லட்சம் மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில மக்கள் ஹஜ்ஜுக்காக விண்ணப்பித்திருப்பார்கள், அதிகமான தொகை என்ற காரணத்தினால் அதிலிருந்து பின்வாங்கி இருப்பார்கள். இன்னும் சில மக்கள் ஹஜ்ஜுக்காக விண்ணப்பித்திருப்பார்கள், வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதற்கான அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால் ஹஜ்ஜை நிறைவேற்றாத மக்கள் இருப்பார்கள். இப்படி பல மக்கள் பல காரணத்தினால் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றிய மக்கள் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும். 20 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இந்த வருடம் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றோம், அவர்களுடைய இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது ஒரு உன்னதமான இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபமன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ. இந்த வார்த்தையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுதல் இஹ்லாஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக மற்ற இபாதத்துகளில் இந்த பெருமை என்பது, புகழ்ச்சி என்பது வருவது வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் இந்த ஹஜ் என்று வரும்போது அதிலே அதிகமாக இஹ்லாஸ், உள தூய்மை அடிபட்டு போவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சமூகத்திலே ஒரு அங்கீகாரம், சமூகத்திலே இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றியவர் முன்னிலைப்படுத்தப்படுவது என்று இந்த வணக்க வழிபாட்டிலே இஹ்லாஸ், உள தூய்மை அடிபட்டு போவதற்கு குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே ஹஜ் செய்தவர்கள் இந்த ஹஜ்ஜை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றினேன் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஹஜ் செய்து ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய மக்கள், திரும்பிக் கொண்டிருக்கின்ற மக்கள், இனிமேல் திரும்புகின்ற மக்கள், அவர்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நான் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்றேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, யார் உடலுறவு மற்றும் பாவமான காரியங்களில் செயல்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் திரும்ப வருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஸஹீஹுல் புகாரியில 1521வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இந்த ஹஜ் என்ற உன்னதமான இபாதத்தினுடைய இலக்கு, நோக்கம் ஒரு முஸ்லிமுக்கு எதுவாக இருக்க வேண்டுமானால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும். இந்த இபாதத்தின் மூலமாக பணம் காசை செலவழித்து, உடல் உழைப்பை செலவழித்து, பல தியாகங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த இபாதத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்றால் இதற்காக அல்லாஹ்விடத்திலே எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும்.
என்ற அந்த எண்ணம் மிகைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கும் மற்றொரு உம்ராவுக்கு மத்தியில் கஃபாரத்தும் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் அது மன்னிக்கப்படுகின்றது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. இந்த பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், தீமையான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றியவருக்கு கூலி சொர்க்கம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அந்த இபாதத் எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுல் அமாலி அஃதல், கேட்கிறாங்க அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று கேட்கும்போது, ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொள்வது. கீல சும்ம மாதா, பிறகு என்ன அமல் என்று கேட்கும்போது, ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது. கீல சும்ம மாதா, பிறகு என்ன அமல் என்று கேட்கும்போது, ஹஜ்ஜு மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இந்த ஹாஜிகள் யார் தெரியுமா? உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பல மொழிகளை பேசக்கூடிய, பல நாட்டை சார்ந்த ஏழைகள், பணக்காரர்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபுகள், அஜமிகள் என்று பல்வேறு விதமான மக்கள், இவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு இட்ட அடைமொழி என்னவென்றால், துயூஃபுர் ரஹ்மான், சுப்ஹானல்லாஹ், துயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய விருந்தாளிகள், அல்லாஹுடைய விருந்தாளிகள். யோசித்து பாருங்கள், ஒரு ஜனாதிபதி மாளிகையிலே ஒருவருக்கு விருந்துபசாரம் செய்யப்படுகின்றது என்றால், ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய மாளிகையிலே விருந்துபசாரம் செய்யப்படுகின்றது என்றால், அதை அவன் எவ்வளவு பெரிய விஷயமாக கருதுவான். இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஹாஜிகள், துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்றால் எந்த அளவுக்கு பெருமதியான ஒரு இபாதத் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், வஃதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள், இன் தஉஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழைத்து பிரார்த்தனை செய்தால், அஜாபஹும், அவர்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு பெருமதியான ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், வஃதுல்லாஹி அஸ்ஸ வஜல் சலாசத்துன், அல்லாஹுடைய விருந்தாளிகள் மூன்று சாரார், அல் காசி, அல்லாஹுடைய பாதையிலே போர் புரியக்கூடியவர்கள், வல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், வல் முஹ்தமிர், உம்ரா செய்யக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி நஸாயி, இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், பல லட்சங்களை செலவழித்து மிகப்பெரிய சிரமங்களை தாங்கி கஷ்டங்களை அனுபவித்து குடும்பங்கள் உறவினர்களிடமிருந்து பயண விடை கொடுத்து மிகப்பெரிய தியாகத்தின் மீது செய்கின்ற இந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அது ஹஜ் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த இபாதத்தை, வணக்க வழிபாட்டை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், விக்ராக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், இன்னபிற இபாதத்துகளாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், அல்லாஹ் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான கூலியை எனக்கு மறுமையிலே தர வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த தவாஃபை நாம் நிறைவேற்றுகின்றோமோ, எந்த சஹியை நாம் நிறைவேற்றுகின்றோமோ, எந்த ஒரு ஆலயம் இந்த உலகத்திலே முதன் முதலாக கட்டப்பட்டதோ, எந்த ஆலயத்திலே ஒரு ரக்அத் தொழுதால் 100,000 ரக்அத் தொழுது நன்மையோ,
அந்த ஆலயத்தை இரண்டு நபிமார்கள் புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தந்தையும் மகனும் அல்லாஹுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து அந்த கட்டிடங்களை உயர்த்தும் போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா என்னிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், நீ யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாக நன்கறிந்தவனாக இருக்கின்றாய். அப்போ எந்த ஒரு இபாதத் நாம் நிறைவேற்றினாலும் ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த இபாதத்திலே நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதையெல்லாம் குற்றம் பிடிக்காமல் என்னுடைய இந்த இபாதத்தை நீ அங்கீகரித்து விடு, என்னுடைய இந்த இபாதத்தை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தா, இந்த இபாதத்தின் மூலமாக எனக்கு மன்னிப்பை தா என்று அல்லாஹ்விடத்திலே அந்த இபாதத் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை ஹாஜிகளுக்கு அவர்கள் தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இரண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயணம் இருக்கின்றதே, ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும், நாம் கஅபத்துல்லாவை நோக்கி செய்கின்ற இந்த பயணம் அது இறுதியான பயணமாக இருக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஆலயத்தை முதன் முதலில் இந்த உலகத்தில் கட்டி எழுப்பப்பட்ட இந்த இறை இல்லத்தை அடிக்கடி தரிசிக்கக்கூடிய, அடிக்கடி சந்திக்கக்கூடிய, அந்த இறை இல்லத்திலே இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய, உம்ராவை நிறைவேற்றக்கூடிய, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீ அதிகமாகத்தா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஹாஜிகள் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஹஜ்ஜோடு எனது இபாதத் முடிந்துவிடக்கூடாது, இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு ஹஜ்ஜு செய்வதற்கு, இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தால் உம்ராவுக்கு செல்வதற்கு, இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த இடங்களிலே பணி செய்து அங்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு இறைவா எனக்கு வாய்ப்பை தா என்ற தொடர் பிரார்த்தனையிலே ஹாஜிகள் ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம். அத்தா இப்னு அபி ரபாஹ் அவர்கள் 70 ஹஜ்ஜுகளை செய்திருக்கின்றார்கள். இத்தனை ஹஜ், 70 ஹஜ்ஜுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்போ யோசித்து பாருங்கள், சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு தாகம் அந்த இபாதத்தை. நம்ம பல மக்களை பார்க்குறோம், ஒரு ஹஜ்ஜை முடித்து விட்டால் ஒரு சாதனையை செய்ததை போன்று சுய திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சுய திருப்தி அடைந்து கொள்வதை பார்க்கின்றோம். அப்படி அல்ல. யா அல்லாஹ், மீண்டும் மீண்டும் உனது இறை இல்லத்தை சந்திப்பதற்கு, அந்த இறை இல்லத்திலே வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே எனக்கு வாய்ப்பை தா என்ற அந்த தொடர் பிரார்த்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நாம் அதிகமாக அந்த பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். கஅபத்துல்லா இருக்கின்றதே, உண்மையிலேயே ஒரு உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றால் பல சிரமங்களை நாம் தாங்கி கொண்டாலும் கூட ஊருக்கு திரும்ப வரும்போது அடுத்து ஒரு எண்ணம் ஏற்படும், அடுத்து எப்போது உம்ரா பயணம், அடுத்து எப்போது ஹஜ்ஜுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த எண்ணம் எல்லா மக்களுக்கும் ஏற்படும். காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், கஅபத்துல்லாஹ் என்பது காந்த சக்தியை போன்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது. உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை கஅபத்துல்லாவுக்கு இருக்குது. எந்த ஒரு மனிதனாவது யோசிச்சு பாருங்க, கஅபத்துல்லாவுக்கு செல்ல வேண்டாம் என்று இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்களா? ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம், இந்த நாட்டிலும் கூட சில மக்கள் கஅபத்துல்லாவுக்கே செல்லாத மக்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் தொலைக்காட்சியிலே பார்த்த அந்த கஅபத்துல்லா, சில போட்டோக்களிலே பார்த்த அந்த கஅபத்துல்லா, நேரடியாக சென்று ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு அவனுடைய மகிழ்ச்சி மட்டில்லா மகிழ்ச்சியாக இருக்கும், யோசித்து பாருங்கள். அப்போ ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன்னாசி தஹ்வி இலைஹிம், உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கஅபாவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து மிக முக்கியமான ஹாஜிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஹஜ் என்ற இந்த இபாதத், இந்த வணக்கம் முழுக்க முழுக்க தௌஹீதை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது.
ஹஜ்ஜினுடைய ஆரம்ப அந்த இபாதத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் பாருங்கள், முழுக்க முழுக்க அது ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. எல்லா இபாதத்தும் அப்படித்தான், ஆனால் குறிப்பாக ஹஜ் இபாதத் ஏகத்துவத்தை தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. லப்பைக் அல்லாஹும்மா உம்ரத்தன், லப்பைக் அல்லாஹும்மா ஹஜ்ஜன் என்று ஒருவர் ஹஜ்ஜினுடைய அந்த கிரிகையிலே நுழைகின்றார். அதிலிருந்து தல்பியாவை நீங்கள் பாருங்கள், சுபஹானல்லாஹ், லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த والنعمه لك والملك لا شريك لك. தல்பியாவுடைய வாசகங்களை பாருங்கள், தௌஹீதை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதோ உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன், அல்லாஹ் உனக்கு நான் கீழ்ப்படுகின்றேன், லப்பைக லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணைதுடையும் இல்லை, இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழ் அனைத்தும், உன் நிஅமத்த இந்த உலகத்திலே நீ வழங்கக்கூடிய அருள்கள் அனைத்தும், உல் முல்க் ஆட்சி அதிகாரம் முழுவதும் உனக்குத்தான் சொந்தமானது, லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணைதுணையும் இல்லை. இந்த தல்பியாவுனுடைய வாசகங்கள் முழங்கக்கூடிய அந்த சப்தங்கள், விண்ணை அதிரக்கூடிய அந்த சப்தங்கள் முழுக்க முழுக்க தௌஹீதை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி தௌஹீதை சொன்ன அந்த வாய்கள், இப்படி தௌஹீதை முழங்கிய அந்த மக்கள் ஹஜ்ஜு செய்துவிட்டு உம்ரா செய்துவிட்டு ஊர்களுக்கு செல்லும் போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த ஹஜ்ஜை அழிக்கக்கூடிய, ஹஜ்ஜை இல்லாமலாக்கக்கூடிய, இந்த இபாதத்தை அழிக்கக்கூடிய ஷிருக்கான காரியங்களிலே ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். லட்சங்களை செலவழித்து மிகப்பெரிய சிரமங்களை தாங்கி கஷ்டங்களை தாங்கி நெடுதூரம் பயணம் செய்து ஆனால் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஊர்களுக்கு செல்லும் போது சில மக்களை நாம் பார்க்கின்றோம், வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகள் நேர தர்காவுக்குத்தான் அழைத்து செல்கின்றார்கள், தர்காவிற்கு அழைத்து செல்கின்றார்கள், சுபஹானல்லாஹ். அப்ப இந்த தல்பியாவுடைய பொருளை இந்த சமுதாயம் உணர்ந்திருக்கின்றதா, விளங்கி இருக்கின்றதா, யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பதிலளியுங்கள், இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும், உங்களை உங்களுடைய வாழ்வுக்கு அவர்கள் உங்களை உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய வாழ்வளிக்கக்கூடிய காரியத்தின் பக்கம் அவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அழைக்கும் போது நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ நான் வந்துவிட்டேன், உனது அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன், உனது அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு இணை வைப்பான காரியங்களிலே ஈடுபடுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்ற இந்த இபாதத், உம்ரா இந்த தவாஃப் செய்யும் போது, சஈ செய்யும் போது, இந்த இபாதத்துகளிலே ஈடுபடும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவர்களை எல்லாம் நினைவுகூறாமல் அந்த இடங்களை நம்மால் கடக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனாலும் ஹஜ்ஜிலே எங்காவது ஒரு இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய, அல்லது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் இறைவா எங்களுக்கு இதைத்தா அதைத்தா, அல்லது ஹாஜரா அவர்களுடைய பொருட்டால் எங்களுக்கு இறைவா அதைத்தா இதைத்தா என்ற ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றதா? எங்குமே இல்லை, எங்குமே இல்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த கஅபாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கும் போதே அல்லாஹ் என்ன சொல்றான், வஇது பவ்வனா லி இப்ராஹிம மகானல் பைத்தி அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு எந்த ஒன்றையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஆலயத்தை இடத்தை நிர்ணயித்து எனக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். இணை வைப்பை குறித்து தான் அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான், எந்த ஒன்றையும் எனக்கு இணை வைக்காதீர்கள். இந்த ஆலயத்தை யாரெல்லாம் சுற்றி வருகின்றார்களோ, யாரெல்லாம் தவாஃப் செய்கின்றார்களோ, நின்று வணங்குகின்றார்களோ, ருக்கு செய்கின்றார்களோ, சுஜூது செய்கின்றார்களோ, அவர்களுக்காக இந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே நுழைகின்றார்கள். அங்கே பார்க்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள், காபாவிலே சிலைகள் இருக்கின்றது,
காபாவில் சிலைகள் இருக்கின்றது. யாருடைய சிலைகள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை. அந்த சிலைகளின் கைகளிலே, அந்த சிலைகளின் கைகளிலே அம்புகளும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களை அழிப்பானாக, அல்லாஹ் இவர்களை அழிப்பானாக. அமா வல்லாஹி லக்கத் லக்கத் அலிமு அன்னஹுமா லம் யஸ்தக்ஸிமா பிஹா கத்துன், ஒருபோதும் இந்த இரண்டு நபிமார்களும் அம்புகளை கொண்டு அவர்கள் குறிபார்க்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரர்கள் அந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு மூலையிலே நின்று கொண்டு தக்பீர் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில 1549 செய்தியாக, சஹீஹ் முஸ்லீமில் 1184 செய்தியாக பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்புறப்படுத்த சொல்கின்றார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நம்முடைய ஊர்களில் யார் யாருடைய கபரையோ வணங்குகின்றார்கள், அவர்கள் யார் என்றே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் கேரளா போன்ற ஊர்களில் பைத்தியம் பிடித்தவர்கள், பைத்தியமாக திரிந்தவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை வழிபடுகின்றார்கள். பூனைக்கு தர்கா கட்டி வைத்திருக்கின்றார்கள், யானைக்கு தர்கா கட்டி வைத்திருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் என்ன இந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடிய ஹாஜிகள் இது போன்ற தர்காக்களை வழிபடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஹஜ், அவர்கள் செய்த இந்த இபாதத் அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ இங்கே நாம் நினைவுகூரத்தக்க வேண்டியது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹும்மா லா தஜ்அல் கபரி வதன யுஅபத், இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படும் என்ற சிலையாக நீ மாற்றி விடாதே. இஷ்டத்த கலபுல்லாஹி அலா கௌமின், ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது போன்று ஹஜ்ஜுக்கு வருகை தரக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் பார்க்கின்றார்களே, பார்க்கின்ற காட்சிகள், அவர்கள் சொல்லுகின்ற தல்வியா, இங்கு எங்காவது கபர் இருக்குதா? யோசிச்சு பாருங்க, இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்று ஊருக்கு திரும்ப செல்லக்கூடிய ஹாஜிகள் அல்லது ஹஜ்ஜு செய்த ஹாஜிகள் திரும்ப செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிகள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்காவது இங்கு கபர் வழிபாடு இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள், எங்காவது இங்கு கபர் வழிபாடு இருக்கின்றதா? ருக்குனுல் யமானுக்கு மத்தியிலும், ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜர் அஸ்வது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனதம் வகினா அஸாபன்னார். யாரிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த துஆவை கொஞ்சம் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? ஹஜ்ஜுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த ஒரு துஆவை எண்ணி பார்க்க வேண்டாமா? யாரிடத்துல துஆ செய்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றோம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மைகளை வழங்குவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாரிடத்திலே நாம் துவா செய்கின்றோம்? யாரிடத்திலே நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம்? அல்லாஹுடத்தில். அப்படித்தானே இல்லையா? கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகளே கொஞ்சம் எண்ணி பாருங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நிறைய பிரார்த்தனைகளை சொல்கின்றான். நபிமார்கள் செய்த பிரார்த்தனை, நபி ஆதம் அலை இஸ்லாம், நூஹ் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம், ஜக்கரியா, யஹ்யா, இப்படி எத்தனையோ நபிமார்கள் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார்கள். யாரும் தனக்கு முன்னால் மரணித்து விட்ட நபியை பொருட்டாக கொண்டு, இந்த நபியின் பொருட்டால், அந்த நபியின் பொருட்டால், இறைவா எனக்கு தாய் என்று எந்த ஒரு பிரார்த்தனையும் திருமறை குர்ஆனிலே இடம்பெறவில்லையே. நீங்கள் ஏன் மரணித்த அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்கள்? இப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய ஹஜ் இல்லாமலாகிவிடும். அதைத்தான் கவலை உணர்வோடு நாம் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த ஒரு அந்த ருக்னுல் யமானில் இருந்து ஹஜர் அஸ்வது வரைக்கும் செய்கின்ற அந்த பிரார்த்தனை, அதுவும் தௌஹீதை போதிக்கின்றது, ஏகத்துவத்தை போதிக்கின்றது. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழுகின்றோமே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு இபாதத்திலும் தௌஹீத் நிலைநாட்டப்படுகின்றது. தௌஹீத்
கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்று சூரத்துல் காஃபிரூனை ஓதுகின்றோமே, அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற அந்த உன்னத தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹுவை போன்று பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹுவை போன்று பிரார்த்தனைகளை செவிமடுப்பவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹுவை போன்று பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவர்கள் யாரும் இல்லை. வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய, தௌஹீதை உணர்த்தக்கூடிய வாசகங்கள் கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்ப இது எல்லாமே நமக்கு எதை உணர்த்துகின்றது? இந்த ஹஜ், இந்த இபாதத் எதை நமக்கு உணர்த்துகின்றது? தௌஹீத், ஏகத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், அதற்கு பிறகு சஈயிலே சஃபாவிலே நின்று கொண்டு கஃபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி لا اله الا الله والله اكبر لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله انجز وعده انجز وعده واكرديه நிறைவேற்றியவன், انجز وعده ونصر عبده தன்னுடைய அடியானுக்கு உதவி செய்தவன், ونصر عبده وهزم الاحزاب وحده தனியாக நின்று படைகளை தோற்கடித்தவன், முழுக்க முழுக்க தௌஹீதுனுடைய வாசகங்கள், முழுக்க முழுக்க தௌஹீதுனுடைய வாசகங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று அரஃபாவிலே, அரஃபாவிலே ஏதாவது ஒரு ஹாஜி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லது மரணித்து விட்ட அம்பியாக்களின் மூலமாக அவுளியாக்களின் மூலமாகத்தான் உதவி தேட வேண்டும் என்று ஏதாவது ஒரு துஆவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அரஃபாவிலே ஒரு துஆவை நமக்கு கட்டு தந்தார்களா? இல்லையே ஹாஜிகளே, எல்லோரும் அங்கே என்ன என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு துஆ துஆவு யௌம் அரஃபா, அரஃப துஆக்களிலேயே சிறந்த பிரார்த்தனை அரஃபாவிலே செய்கின்ற பிரார்த்தனை. வ ஹைரு மா குல்து அன வன் நபியூன மின் கபலி, நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை, சிறந்த திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ் وحده لا شريك له வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. وحده அவன் தனித்தவன், لا شريك له அவனுக்கு எந்தவிதமான இணை துணையும் இல்லை, லஹுல் முல்க் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கு உரித்தானது, வலஹுல் ஹம்து புகழ் அனைத்தும் அவனுக்கு உரித்தானது, வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாவற்றிற்கும் அவன் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். ஜம்ராத்திலே கல்லறியும் போது யோசித்து பாருங்கள், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிதானே ஜம்ராத்திலே கல்லறிகின்றார்கள். அப்ப இதையெல்லாம் நம் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அந்த செயல்களையும் ஹாஜிகள் எண்ணி பார்க்க வேண்டும், ஹாஜிகள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இபாதத்தும் அது தௌஹீதை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கின்றது. இப்படி கஷ்டப்பட்டு ஜம்ராத்திலே கல்லறிஞ்சு ரொம்ப தூரம் நீங்கள் தவாஃப் செய்து, சில நேரங்களில் இந்த வருடம் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தனால சில மக்களுக்கு அந்த தவாஃப் காபாவுக்கு அருகிலேயே செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். சில மக்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தவாஃப் பண்ணுறதாக இருந்தால் முக்கால் மணி நேரமாகும் ஒரு தவாஃபை செய்து முடிப்பதற்கு. அப்போ நிறைய மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் ஹஜ்ஜை செய்துவிட்டு அங்கே உங்களுடைய ஊர்களுக்கு இல்லங்கள் ஊர்களிலே சென்று கபர் வழிபாடு சமாதி வழிபாடுகளிலே ஈடுபடும் போது யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் பாழாக்கி விடுகின்றீர்கள். அவர்கள் இடை வைத்து விட்டால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும். நபியை நீர் இணைந்து வைத்து விட்டாலும் உங்களுடைய நல்லறங்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மறுமையிலே பரத்தப்பட்ட புழுதிகளாக ஆகிவிடும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஹஜ்ஜுக்கு வருகை தந்தவர்கள், நீங்கள் இங்கே காணக்கூடிய காட்சிகள், நீங்கள் மக்காவிலே கபரிஸ்தானங்களை பார்த்திருப்பீர்கள். எங்காவது தர்கா கட்டப்பட்டிருக்கின்றதா? எந்த தர்காவிலாவது கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றதா? பட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றதா?
பூமாலைகள் போர்த்தப்பட்டிருக்கின்றதா, விளக்கேற்றப்பட்டிருக்கின்றதா, உண்டியல் வசூல் இருக்கின்றதா, தர உருஸ் நடைபெறுகின்றதா, யானை ஊர்வலம் நடைபெறுகின்றதா, தர்கா வழிபாடு நடைபெறுகின்றதா? யோசித்து பாருங்கள். மதீனாவிலே பக்கைக்கு நீங்கள் செல்வீர்கள், அங்கே ஏதாவது கபர் வழிபாடுகள் நடைபெறுகின்றதா? அதனால இஸ்லாத்தினுடைய அசலை, இஸ்லாத்தினுடைய ஒரிஜினலை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். எனவே இந்த ஷிர்கிலிருந்து, சமாதி வழிபாடிலிருந்து இந்த ஹஜ் உங்களை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக் எனும் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே மக்காவிலே முஷ்ரிக்குகள் ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது, தவாஃப் செய்யும் போது அவர்கள் தல்பியா சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். லப்பைக்க லா ஷரீக லக், லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க, லப்பைக்க லா ஷரீக லக் என்று தல்பியா சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்படியே நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மக்கள் மீண்டும் சொல்வார்கள், அவர்கள் லா ஷரீக லக் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைலக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஃபயகூலுன, அந்த மக்கள் சொல்றாங்க, இல்லா ஷரீகன் ஹுவலக்க, ஒரே ஒரு பங்காளியை தவிர, ஹூவலக்க, அந்த பங்காளியை நீதான், ஹூவலக்க தம்லிக்கு ஹூ வமா மலக்க, அந்த பங்காளியை, அந்த இணையை நீதான் ஏற்படுத்தி கொண்டாய், உனக்கு உடமையான அந்த பங்காளியை தவிர வேறு யாரும் உனக்கு இணை இல்லை. மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய தல்வியா இன்றைக்கு சமாதி வழிபாடு ஈடுபடக்கூடிய மக்களிடத்துல அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள், அல்லாஹுக்கு அறுத்து பலியிடுங்கள், அல்லாஹுக்கு நேர்ச்சை செய்யுங்கள், இதெல்லாம் இபாதத், அல்லாஹுக்கு மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹுடைய தன்மையை கொடுக்கவில்லை, இவர்கள் அல்லாஹுடத்திலே எங்களுக்காக உதவி செய்வார்கள், எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், எங்களுக்காக ஷஃபாஅத் செய்வார்கள், இவர்களுக்கு அல்லாஹுடைய தன்மை இருப்பதாக நாங்கள் வாதிடவில்லை என்று சொல்றாங்க. இதேதான் இந்த தல்பியாவிலே முஷ்ரிக்குகளுடைய இயத்திகாத், நம்பிக்கையாகவும் இருந்தது. என்ன சொன்னாங்க அந்த மக்கள், லா ஷரீக இல்லா ஷரீகன் ஹுவலக்க தம்லிக்கு ஹுவமா மலக்க, உனக்கு ஒரே ஒரு பங்காளியை தவிர, நீ உடமையாக்கி கொண்ட அந்த பங்காளியை தவிர என்று அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு சமாதி வழிபாடு செய்யக்கூடிய மக்களிடத்திலும் இருப்பதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த ஹஜ்ஜிலே பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம் படிப்பினை தௌஹீத், தௌஹீத் ஏகத்துவம். முழுக்க முழுக்க இந்த வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய எந்த ஒரு வாசகமும் கிடையாது. திக்ருகள், துஆக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஏகத்துவத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. எனவே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகள் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பும் போது கொஞ்சம் எண்ணி பார்க்க